ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் கோயிலில் கிடைக்கிற மாதிரி ஒரு தயிர் சாதம் பிரசாதம் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். அது நம்ம வீட்டிலையே பண்ணலாம். என்னடா இவ தயிர் சாதத்தை போய் இவ்வளோ பெருசாக பேசி போட்டிருக்காளே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அப்போ அதோட டேஸ்ட்டு தெரியும். இப்போ நம்ம கோயில்களுக்கு சம்டைம் பிரசாதத்துக்காகவேண்டியே சம்டைம் போக வேண்டி வரும். அந்த மாதிரியான ஒரு டேஸ்டான பிரசாதம் தான் என் ஸ்டைலில் வச்சுருக்கேன். இப்போ இந்த தயிர் வந்துட்டு நான் வீட்லேயே நல்லா காய்ச்சி பாக்கெட் பாலு தான் நல்லா உறவிட்டு முந்தின நாளே எடுத்து வச்சேன். அந்த தயிரை நல்லா விஸ்க் வச்சு நல்லா முதல்ல பீட் பண்ணிவிட்டு நல்லா இந்த குட்டி குட்டி இல்லாமல் ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுப்போம். வாங்க, இப்போ இந்த மாதிரி ஒரு விஸ்க் எடுத்து தயிரை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இது பண்ணும்போது இந்த இஞ்சி நறுக்கி வச்சிருக்கத இந்த தயிர் கூட நம்ம இதை போட்டுக்கலாம். போட்டு இது கூட நல்லா இதையும் நல்லா இப்படி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இஞ்சி போட்டதும் நம்ம இப்படி விஸ்க் பண்ணி எடுத்துக்கலாம். இது தயிர் சாதத்துக்கு பண்ணதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை தாளித்து நம்ம இதில் ஊற்றிட்டு அது ஒரு 5 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணி வைப்போம். இப்போ இதில் 1.5 கிளாஸ் அரிசி நான் நல்லா குக்கரில் நல்லா 4 விசில் வச்சு நல்லா குழைய வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க, இது கூட நம்ம நல்லா காய்ச்சின பாலை ஊற்றி உப்பு கரெக்டாக போட்டு நம்ம கிண்டி வைக்கணும். நல்லா குழஞ்சி வெந்துட்டு இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி எடுத்து வைக்கணும். இப்போ இதுக்கு கொஞ்சம் பால் வந்து நல்லா சுண்ட காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். பால் வந்துட்டு நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன். இந்த பால் வந்து நம்ம அந்த குழைய வச்ச ரைஸில் இதை ஊற்றி நல்லா உப்பு பார்த்து கிண்ட போகிறோம். இப்போ இதையும் நல்லா இந்த விஸ்கு வச்சியே நல்லா பண்ணிக்கலாம். கரண்டி இப்போது இதுக்கு தகுந்த பால் நல்லா நிறைய ஊற்றி இந்த பால் வந்து நம்ம ஊற்றுறதுனால கொஞ்சம் டைம் ஆனாலும் அந்த தயிர் சாதம் வந்து புளிப்பு தன்மை ரொம்ப ஏற்படாமல் நல்லா சாப்பிட்றதுக்கு தகுந்த டேஸ்ட்டில் இருக்கும். இதுதான் இந்த பெருமாள் கோயில் பிரசாதத்தோட இந்த சீக்ரெட்டு. இப்போ வந்துட்டு இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம இப்போ உப்பு போட்டுட்டு இது கரெக்டாக இல்லையா இல்லையாங்கிறத லாஸ்ட் எண்ட்லையும் கொடுத்து நல்லா இதையும் நல்லா கிண்டி விட்டுருங்க. இதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்போது இது அப்படியே இருக்கட்டும். உப்பு போட்டு பால் ஊற்றி கிண்டி வச்சுருக்கோம். இது 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். கருவேப்பிலை, பச்சை மிளகா, 2 காஞ்ச வத்தல். இப்போ இதுக்கு தேவை வந்து சீரகம், அப்புறம் கடலைப்பருப்பு, உளுந்த பருப்பு, 4-5 மிளகு, இவ்வளோதான். இது அப்புறம் கடுகு 1 ஸ்பூன். இது எல்லாம் தாளித்து நம்ம ஏற்கனவே இஞ்சி போட்டு தயிர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதில் நம்ம இதை சேர்த்துக்கணும். சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பால் போட்டு வச்சுருக்க ரைஸ் கூட சேர்த்து கிண்டி எடுத்தோம்னா தயிர் சாதம் ரெடி. வாங்க தாளித்து பண்ணுவோம். இப்போ கடாய் சூடாயிட்டு இதில் வந்து வெண்ணெய் ஊற்றி பண்ணுவாங்க பெருமாள் கோயிலில். நான் இப்போ ஆயில் தான் ஊற்றிக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் எடுத்துட்டு இது நல்லா சூடானதும் என்ன சொல்லு. இப்போ தாளிக்கிறதுக்காக இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் நல்லா தாராளமாக 3 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து 1.5 கிளாஸ் ரைஸ் எடுத்துருக்கேன், அந்த ரைஸுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு, அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் கிண்டி விடுங்க. ஏன்னா இதை டக்குன்னு நமக்கு கருகவே கூடாது. இந்த மாதிரி ப்ரௌன் வந்து லைட்டாக மீடியமாக தீ இருக்கும்போது வரணும். என்ன சூடாயிட்டு அப்படிங்கிறதுக்காக நம்ம அப்படியே டக்குன்னு போட்டோம்னா அந்த கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் கருகி போயிடும். இப்போ பாருங்கள் மிடிலாக இருக்குது.
மீடியமாக இருக்குது. இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதுக்கப்புறமா இது ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம அரை ஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரு 10 மிளகு போட்டுக்கிறேன். அதையெல்லாம் நல்லா கிண்டி விடுங்க. பச்சை மிளகாய், காஞ்ச வத்தல், கருவேப்பிலை இந்த மூணு இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா அடுத்து இது சிம்மிலே இருக்கணும். இது முடிகிற வரைக்கும் இந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ஃப்ரை ஆகிற வரைக்கும் அடுத்து சிம்மிலே இருக்கணும். சேர்த்து எடுக்க முடியும். இந்த ஸ்டேஜில் இந்த ப்ரௌன் கரெக்டான இந்த ப்ரௌன் இருக்கும்போது நல்லா லைட்டாக அடுப்பை கூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து இந்த ஆயிலோடு சேர்த்து இஞ்சி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தயிரில் நம்ம சேர்த்துப்போம். இப்போ இதை இஞ்சி போட்டு தயிர் கலக்கி வச்சுருக்கோம், அதில் வந்துட்டு நம்ம தாளித்து ஊற்றிருக்கோம். அதை இப்போ நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கோங்க. விஸ்க் பண்ணிவிட்டு இது 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த தயிர் சாதத்தில் நம்ம பால் ஊற்றி உப்பு போட்டு அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த தயிர் சாதத்தில் நம்ம இப்போ இந்த தயிரை பாருங்கள் எவ்வளோ அழகாக குழஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ இந்த தயிரை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், தயிர் சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குட்டி பசங்களிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த தயிர் சாதம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. சின்ன ரெசிபி தான், ஆனால் வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கணும், டிஃப்ரெண்ட் வேணும் சாப்பாட்டில் அப்படின்னா இந்த மாதிரி பெருமாள் கோயில் பிரசாதம் மாதிரி பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது கூட வத்தலோ அல்லது மாங்காய் ஊறுகாய் அல்லது நல்லா மாங்காய் துவையல் எல்லாமே இதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இப்போ தயிர் சாதத்துக்கு நான் வந்துட்டு வத்தல் தான் மறுக்க போகிறேன். இதில் வந்து பாவைக்காய் வத்தல், இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது இந்த மாதிரி இதை நல்லா சூடு பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ நான் வத்தல் போடுறேன். பாருங்கள் சிம்மில் தயிர் சாதத்துக்கு பாவைக்காய் வத்தல், சுண்ட வத்தல் சேர்த்து அதை நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வத்தல் இருந்ததுன்னா தயிர் சாதத்துக்கு காம்பினேஷனாக நம்ம எடுத்துக்கலாம். இதில் இருக்க கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகாய், மிளகு எல்லாம் சேர்ந்து உண்மையிலேயே செமையாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். தயிர் சாதம்லாம் அவ்வளோ ஈஸியாக நினைக்க வேண்டாம், இந்த மாதிரி பண்ணுங்கள், பிரசாதம் மாதிரியே கிடைக்கும். தேங்க்யூ.